ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாம் வலைக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நாங்கள் நல்லாயிருக்கோம். இன்றைக்கி சூப்பரான ஒரு ரிங் முறுக்கு தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இது ஈஸியான முறையில் பால் கவரை பயன்படுத்தி நம்ம இதை செய்ய போகிறோம். நம்ம இப்படி செஞ்சோன்னே உடஞ்சிடும், அந்த அளவுக்கு நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு உண்மையிலங்க ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கப்பு மாவு எடுத்துருக்கேன், அரிசி மாவு தான். இதை நல்லா கொஞ்சம் வறுத்துப்போம். ஒரு 3 நிமிஷம் போல் நல்லா வறுத்துப்போம். வறுத்துட்டு அதே சட்டியில் ஒரு கப்பு எந்த கப்பில் நம்ம மாவு எடுத்தோமோ அதே கப்பில் தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி சூடாகிறதுக்குள்ளே அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 2 சிட்டிகை மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் காரம் சேர்த்துக்கோங்க. நான் 1 டேபிள்ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துருக்கேன். பட்டர் 1-2 சிட்டிகை ஜீரகம் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட எள் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க, நான் ஜீரகம் மட்டும் சேர்த்துக்கிட்டேன். வாசனைக்காக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் 1 சிட்டிகை. இதை நல்லா ஒரு அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது நல்லா கொதிக்கிட்டோம். நம்ம 1 கப்பு தண்ணி எடுத்தோன்னா 1 கப்பு அரிசி மாவு கரெக்டாக இருக்கும் இதுக்கு அளவு. நீங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வறுத்து செய்யும்போது முறுக்கு வந்து அவ்வளோ மொறு மொறுன்னு நல்லா சூப்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். உண்மையிலே நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசி மாவை இதில் சேர்த்துக்கலாம். நான் வறுத்து தான் சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வறுத்து சேர்த்துக்கோங்க. அப்போ தான் முறுக்கு மொறு மொறுன்னு சூப்பராக இருக்கும். தண்ணி பத்தாத போல தான் உங்களுக்கு தெரியும். நம்ம மிக்ஸ் பண்ண கரெக்டான பக்குவத்துக்கு வந்துடும். இது இதே நீங்கள் நான்ஸ்டிக் தவளை செஞ்சாலும் இது ஒட்டாமல் நல்லா வரும். இல்லை ஏதோ உங்கள் வீட்டில் எந்த பாத்திரம் இருக்கோ அதுலேயே செய்யுங்க. நல்லா பாருங்கள் மிக்ஸ் ஆகிடுச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிப்போம். இந்த அளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. சப்போஸ் உங்களுக்கு அரிசி மாவுக்கு தண்ணி பத்தல நீங்கள் நினச்சிங்கன்னா ரவுண்ட் தண்ணி கூட தெளிச்சு விட்டுக்கோங்க. எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. அதை வேறு பாத்திரத்தில் மாற்றிப்போம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் லைட்டாக ஆறினோடனே உடனே நீங்கள் பிசைய ஆரம்பிச்சிடுங்க. சூடாக இருக்கும்போதே இதை நம்ம ரெடி பண்ணிக்கணும். அப்போ தான் நல்லா வரும் இந்த முறுக்கு. அப்படி உங்களுக்கு சூடு தாங்கலைன்னா இந்த மாதிரி லைட்டாக தண்ணி நினச்சி கையில் நினச்சிக்கிட்டு நீங்கள் பிசைங்க. பாருங்கள் சூப்பராக மாவு ரெடி ஆயிடுச்சு. எந்த அளவுக்கு உங்களால் சூடை தாங்க முடியுமோ அந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நான் தண்ணி தொட்டு பிசைஞ்சு நல்லா ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். மாவு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை 2 பாதியாக நம்ம பிரிச்சுப்போம். பிரித்தோடனே இந்த ஈரம் போகாமதுக்கு நீங்கள் ஒரு துணியை ஈரம் பண்ணிட்டு நல்லா பிழிஞ்சு அந்த அரிசி மாவில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் காயாது. இல்லைன்னா நீங்கள் செய்யும்போது லைட்டாக தண்ணி தொட்டுக்கிட்டு நீங்கள் ரெடி பண்ணுங்கள். இப்போ கொஞ்சோன்னு உருண்டை எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு நம்ம தட்டில் பண்ணுவோம், அதுக்கு அடுத்தது பால் கவரில் ரெடி பண்ணுவோம். இப்போ பாருங்கள் கையில் ரெடி பண்ணுறதே கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். உங்களுக்கு உடையிற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா லைட்டாக கையில் தண்ணி தொட்டுக்கோங்க. இந்த மாதிரி ரவுண்டாக வந்துடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிங் முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி உருட்டி உருட்டி நீங்கள் ரவுண்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வீடியோக்கு லைக். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் கூட பண்ண வேணாம், அட்லீஸ்ட் லைக் மட்டும் பண்ணுங்கள். எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக நல்லா எனர்ஜியாக இருக்கும். ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிறோம் கையிலேயே. இது ஈஸியாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்டில் பசங்க இருந்தால் கூட எல்லாருமே ஒன்றா உட்காந்து இந்த ரெடி பண்ணால் பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. அவங்களுக்கும் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்து அனுப்பலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு பேட்ச் நம்ம ரெடி பண்ணிட்டோம், அதை நம்ம பொரிச்சிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாக்கிட்டோடனே இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. நம்ம தான் ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தேன், இப்போ லோ ஃப்ளேம் மாற்றிக்கிட்டேன்.
ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஹை ஃப்ளேமில் தான் நம்ம போடணும். அப்போ தான் முறுக்கு உடையாமல் வரும். உங்களுக்கு போட்ட பிறகு நீங்கள் சிம் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா போட்டோடனே நல்லா நுரம் மாதிரி பொங்கி வரும். அப்போ நீங்கள் திருப்பாதீங்க. இந்த மாதிரி பபுள்ஸ்லாம் அடங்கினோடனே நீங்கள் பெரட்டுங்க. முறுக்கு உடையாமல் நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக வரும். நல்லா வேக விடுங்க. இதை ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கே நீங்கள் எடுக்கும் போதே உங்களுக்கே தெரியும், நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றும் போது நல்லா சவுண்டு நல்லா கருக்கு முறுக்குன்னு கேட்கும். நீங்கள் ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டு பாருங்களேன். நீங்கள் பொறிச்சு முடிக்கிறதுக்குள்ளே பாதி நீங்களே காலி பண்ணிடுவீங்க, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இந்த முறுக்கு நம்ம பொறிக்கிறதுக்காட்டே கையில் செஞ்சோம்ல, இப்போ நம்ம பால் கவரை ரெடி பண்ணி எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். ஒரு பால் கவரை நல்லா கழுவி கிளீனாக்கிக்கோங்க. அதில் நம்ம வச்சுருக்க மாவை லைட்டாக கையில் தண்ணியை தொட்டு நல்லா உருட்டி அதில் போட்டுட்டு அந்த முகன பகுதி வரும்ல, அதை கொஞ்சம் லைட்டாக கட் பண்ணி விட்டுடுங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கையில் செஞ்சதோட இது ஈஸியாக இருக்கும். டக்கு டக்குன்னு நம்ம ரிங் முறுக்கு ரெடி பண்ணிடலாம். நம்ம இதுக்கு அச்சு வச்சுலாம் செய்யணுன்றது இதே கிடையாது, நம்ம கையிலேயே டக்குன்னு பால் கவர்லேயே எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பால் கவர்னால நம்ம கொஞ்சம் வழுக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் நல்லா கெட்டியாக கை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா அழகாக ரவுண்ட் ரவுண்டாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருதுன்ட்டு. வேலையும் இது டக்குன்னு முடிஞ்சிடும். நீங்கள் கையில் செய்கிறத விட நீங்கள் இதில் ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ சூப்பராக வரும். ஒரு ஃபஸ்ட்டு தடவை செகண்ட் தடவை என்ன முறுக்கு உடையிற மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். நீங்கள் நல்லா அழுத்தம் கொடுத்து நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா டக்குன்னு வந்துடும். ஏன்னா நம்ம மாவு நல்லா கெட்டியாக பிணைஞ்சிருக்கனால உங்களுக்கு அப்படி உடையிற மாதிரி ஃபீல் ஆகும். நீங்கள் ரெண்டு மூணு தடவை செஞ்சிட்டிங்கன்னா டக்கு டக்குன்னு வந்துடும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ டக்கு டக்குன்னு வருதுன்னு. நீங்கள் கையில் செய்கிறத விட நீங்கள் இந்த மாதிரி பால் கவரில் போட்டு ரெடி பண்ணிக்கோங்க. பால் கவர் இல்லை எண்ணெய் கவர் கூட நீங்கள் போட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். நம்ம எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு, அதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இந்த மாதிரி வீட்டில் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு லைக் பண்ணிவிடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களுக்காக.